நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நவகிரகங்கள் தொடர்பான திரு கணேஷ் அவர்களுடைய கேள்விக்கு நான் பெரியவர் கிரகங்கள் குறித்து என்ன கருத்துக்கள் கொண்டிருந்தார், கிரகங்களை பற்றி அவர் எங்காவது ஏதாவது பேசியிருக்கிறாரா சொல்லியிருக்கிறாரா என்பது போன்ற விஷயங்களை இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நேற்றைய நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு. குறிப்பாக ஆலயங்களுக்கு செல்லுகின்றவர்கள் மூல விக்கிரகத்தை கூட வணங்காமல் கிரகங்களை மட்டும் நவகிரகங்களை மட்டும் வணங்கிவிட்டு செல்லு விடுகிறார்களே, இதெல்லாம் சரியா, இப்படி வணங்கலாமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் துளிகூட இடமில்லை. நவகிரகங்கள் உபசன்னதி, அதாவது பல சன்னதிகளில் ஒரு சன்னதி. பொதுவாக நம்ம கோவில் ஆகமத்தையும் கோவிலில் இருக்கக்கூடிய தன்மை பற்றியும், அதாவது குறிப்பாக இப்போ மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனுக்கு மட்டும் சன்னதி கிடையாது. நம்ம உள்ள நுழையும் பொழுதே வலது பக்கமாக குளத்தங்கரையை ஒட்டி விபூதி பிள்ளையார் இருப்பார். அப்படி கடந்து கொஞ்ச தூரம் போனால் திரும்ப சன்னதி நுழைவாயில் இடது பக்கம் பிள்ளையாரும் வலது பக்கம் முருகன் சன்னதியும் இருக்கும். அதை கடந்து உள்ள போனால் சன்னதி முகப்பில் ரெண்டு துவாரபாலகர்கள் இருப்பார்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடது பக்கமாக போய் ஒரு பிரதட்சிணம் வரலாம் அப்படின்னு சொன்னால் பக்கவாட்டில் நிறைய உபசன்னதிகள், அதில் சைவாலயம் என்று சொன்னால் நாயன்மார்கள் 63 நாயன்மார்களுக்கும் விக்கிரகங்கள் இருக்கும். அதற்கு பிறகு சூரியனுக்கு இருக்கும், சந்திரனுக்கு இருக்கும், சரஸ்வதிக்கு என்று ஒரு சன்னதி இருக்கும், காலபைரவருக்கு ஒரு சன்னதி இருக்கும். அதே போல் சிவபெருமான் சன்னதிக்கு போனால் பக்கவாட்டில் குரு சன்னதி இருக்கும், அதாவது தட்சிணாமூர்த்திக்கு என்று ஒரு சன்னதி இருக்கும். பின்பக்கத்திலே வந்து ஒரு சன்னதி இருக்கும். அதே போல் வலது பக்கம் வரும்பொழுது துர்கைக்கு சன்னதி இருக்கும். இப்படி நிறைய உபசன்னதிகள், உபசன்னதிகளுக்கு நடுவில் நாம் மூலமாக நாம் எந்த மீனாட்சியை தரிசித்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நாம் வெளியில் வருவோம். அதனால் இப்போ இதை வைத்து ஒரு கேள்வியே உண்டு. கடவுள் ஒருவர் தானே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தானே திருமூலரே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எதற்கு இத்தனை சாமி, அதாவது ஒரு கோயிலுக்குள்ளேயே எதற்கு இத்தனை சன்னதிகள் என்று நமக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை போகிற இடத்துல சார்ந்த அத்தனையும் நம்ம சும்மா இருக்க இடம், அது எதுக்கு சும்மா வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒவ்வொரு சன்னதியிலும் பிள்ளையாரை வைத்து விட்டார்களோ, முருகனை வைத்து விட்டார்களோ, மற்ற தேவர்களை வைத்து விட்டார்களோ என்றெல்லாம் கூட நமக்கு தோன்றும். ஆனால் இந்த கேள்வியை பெரியவரிடம் ஒருவர் கேட்டதற்கு பெரியவர் ரொம்ப அழகாக அற்புதமாக அதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், ப்ராக்டிக்கல் ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தைகள். அதாவது இப்போ நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம், போய் மூல சன்னதியில் நின்று மனதை ஒருமைப்படுத்தி வேறு எந்த எண்ணங்களுக்கும் ஆட்படுத்தாமல், வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சுவாமியை மனதார பக்தி செய்து வணங்குவது அப்படிங்கிறது தான் பக்தி. அதுக்கு தான் நம்ம போயிருக்கோம். ஆனால் இந்த மனசு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரொம்ப சலனமுடையது. இதை ஒரு புள்ளியில் நிறுத்துவது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக இதை கட்டுப்படுத்தி நிலை நிறுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். இது நாம் ஒத்துப்போம். குறிப்பாக தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கும் பொழுது, மனதை அடக்க முற்படும் பொழுது தான் 10-15 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். என்னடா அது, இப்படி கண்டதெல்லாம் நினைவுக்கு வருகிறது, எப்படி தான் இந்த மனசை அடக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. அதனால தான் மனதை காட்டாரோடு ஒப்பிடுவார்கள், ஒரு குதிரையோடு ஒப்பிடுவார்கள், குரங்கோடு ஒப்பிடுவார்கள், காற்றோடு ஒப்பிடுவார்கள். ஏன்னா அது வந்து அடங்க முடியாத ஒரு விஷயம். அது அடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். கோவிலுக்கு வந்து வணங்குவது அப்படிங்கிறது வந்து மனதை வணங்கி, அதாவது வணங்குதல்னு சொன்னாலே அடங்குதல். அடங்குதல்னா எப்படி, அதாவது பயந்து அடங்குதல் இல்லை, பணிந்து அடங்குதல். பயந்து அடங்குதலுக்கும் பணிந்து அடங்குதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நம்மளை ஒருத்தன் அடக்கிறான் அப்படிங்கிறது வந்து அது பயந்து அடங்குறது. ஆனால் நாம நம் குருவின் முன்னாலோ, பெரியவர்கள் முன்னாலோ, இறை சந்நிதியிலோ நாம் அப்படியே அடங்குவதற்கு பெயர் பணிந்து அடங்குதல். அதனால் இந்த பணிந்து அடங்குதல் அப்படின்னும் பொழுது மனது ஒரு புள்ளியில் நிலைத்து நின்று
வணங்குவது தான் வணக்கம். கண்டதை நினைத்து கொண்டு நம்மளால் வணங்க முடியாது. ஒரு நொடி கூட எம்பெருமானை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் அது வணக்கம் ஆகாது, வழிபாடாகாது, பூஜையாகாது, பக்தி ஆகாது. அதனால் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம். சன்னியாசிகளுக்கு, தேர்ந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் ஐடியலாக அது சாஸ்திரம், அது வந்து அது சாதகம், அது வந்து அவர்களுக்கு மட்டும்தான், அது வந்து அவர்களால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதைத்தான் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆலயத்திற்கு போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு உபசன்னதியையும் அப்படியே வணங்கி கொண்டே போகிறோம். மெல்ல 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 இப்போ அந்த மனசு இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொரு சன்னதியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வணங்கி கொண்டே போகும்பொழுது ப்ராக்டிக்கலாக அப்படியே குவிது. இறுதியாக நம்ம மூல சன்னதிக்கு போய் நின்ற உடனே இப்பொழுது நம்ம மனது தானாக, அதாவது ஒரு ப்ராக்டிக்கல்லிருந்து ஒரு ஐடியலுக்கு வந்து விடுகிறது. ஏன்னா நம்ம எல்லா உபசன்னதிகள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசு திருப்பி வணங்கி 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 அதை வழுக்கி கொண்டு வந்த நிலையில் மூல சன்னதிக்கு வந்து வணங்கும் பொழுது அது சுலபமாக இருக்கிறது. இது ப்ராக்டிக்கல். எல்லாராலையும் எடுத்த எடுப்பில் நேராக வந்து மனதை ஒருமுகப்படுத்தி வணங்க முடியாது. ஏன்னா கோவிலுக்கு எப்போ வரோம், நிறைய அதாவது கடமையை, பக்தி கடமையை செய்வதற்காக மட்டுமில்லை, மனதை ஆற்றுப்படுத்தி கொள்வதற்காக, நிம்மதிக்காக, எத்தனையோ காரணங்களுக்காக நம்ம வந்து கோவிலுக்கு வரோம். அப்போது ஒரு சலன சஞ்சலத்திலிருந்து விடுபடுவதற்காக கோவிலுக்கு வருகிறோம். அப்படி வரும்பொழுது அங்கே மனசை வந்து ஒரு புள்ளியில் அடக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால இந்த உபசன்னதிகள் நம்மளை ப்ராக்டிக்கலாக தயார்படுத்துகிறது. இறுதியாக நாம் சன்னதியிலே, மூலச்சன்னதியிலே மனதை லயிக்க செய்து வணங்குவது அப்படிங்கிறது வந்து ஐடியலாக ரொம்ப நமக்கு பொருந்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு, எதற்கு இத்தனை சன்னதிகள் என்கின்ற கேள்விக்கு பெரியவர் பதில் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கோவிலில் நவகிரகங்கள் அப்படின்னு வரும்பொழுது, இந்த முதல்ல இந்த நவகிரகங்கள் நம்ம ஆலயங்களுக்குள்ளே எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். தொடக்க காலத்திலேயே இருந்ததா அப்படின்னு சொன்னால் இல்லை, இது வந்து இடைக்காலத்தில், குறிப்பாக சித்தர்களை தொட்டு ஒரு கதை உண்டு. இடைக்காடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர், அவர் வந்து ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு முறை மிகப்பெரிய கொடுமையான பஞ்சம் ஒன்று வந்தது. அந்த பஞ்சத்தில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல உயிர்கள் அடிபட்டு மாண்டு போனார்கள். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மழை அப்படிங்கிறது பூமியில் இல்லாமல் போனது. ஆனால் இடைக்காடரும் அவருடைய ஆடும் மாடும் மட்டும் எந்த பங்கமும் இல்லாமல் உயிரோடு இருந்தன. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, இடைக்காடர் என்ன பண்ணியிருந்தார்னா, அவருடைய வீட்டை சுற்றி எருக்கஞ்செடியை வளர்த்திருந்தார். எவ்வளவு வெப்பத்திலையும் எருக்கஞ்செடி வளர்ந்துடும். அடுத்து அவர் வந்து பயிர்கள் விளைந்திருந்த காலத்தில் நெல் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சேற்றிலே குழைத்து சுவற்றிலே பூசியிருந்தார். இந்த எருக்கஞ்செடிகளை ஆடு மாடுகளை மேய விடுவார். எருக்கஞ்செடிகளை சாப்பிட்ட உடனே அதுக்கு உடம்பில் அரிப்பெடுக்கும். அந்த அரிப்பை அது தீர்த்து கொள்வதற்காக சுவற்றிலே உரசும். அப்போது பூசியிருந்த நெல் இருக்கு இல்லையா, அது உதிர்ந்து அதிலேருந்து அரிசி கீழே வரும். ஒரு மனிதருக்கு ஒரு கைப்பிடி அரிசி ஒரு நாளைக்கு போதுமானது. ஏன்னா அவர் வந்து நம்மளை போல போகி கிடையாது, யோகி. அதனால் அவர் வந்து அந்த அரிசியை கொண்டு கஞ்சி காய்ச்சி தன்னுடைய பசியை போக்கி கொண்டதோடு மட்டுமல்ல, இயற்கை சாப்பிட வைத்து ஆடு மாடுகளையும் காப்பாற்றி அந்த இக்கட்டான காலகட்டத்தில் இருந்து அவர் தன்னை தற்காத்து கொண்டார். அடுத்தது, அவர் ஒரு மிகப்பெரிய கால ஞானி. அவருக்கு வந்து எப்போ என்ன நடக்கும், எந்தெந்த கோள்கள் காரணமாக மழை பெய்கிறது, எப்போ வறட்சி வரும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு ஜோதிடம் தெரியும். அதனால் இப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு அவர் முன்னேற்பாடாக இவைகளை எல்லாம் செய்து வைத்திருந்தார். இப்போ என்ன ஆச்சரியம்னு சொன்னால், மேலிருந்து பார்த்த நவகிரகங்கள் பூமியில் நாம் எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும், யாருமே இந்த காலகட்டத்தில் சுகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கு தகுந்தாற் போல தான் கர்ம பலன்கள் எல்லாருக்கும். ஆனால் அதில் இந்த ஒரு கிழவன் மட்டும் எப்படியோ தப்பித்து நன்றாக இருக்கிறானே, இது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 9 கிரகங்களும் இடைக்காடருடைய குடிசைக்கு வந்ததாகவும், அப்படி வந்த இடத்துல அந்த இடைக்காடர் அவர்களை அமரச் செய்து வந்தவர்களை விருந்தினர்களை உபசரிக்கணும் இல்லையா, அதனால் அவர் வந்து ஆடு மாடுகளை செவற்றிலே உரச செய்து அரிசியை எடுத்து அந்த அரிசியிலே கஞ்சி காய்ச்சி அந்த கஞ்சியை நவகிரகங்களுக்கு கொடுத்து, அந்த கஞ்சியை சாப்பிட்ட நவகிரகங்கள் அவர் எப்படி ஜீவிக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்ல, உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டு என்பது போல அவைகளை உண்ட நவகிரகங்கள் அப்படியே சோர்ந்து தூங்கிவிட்டதாகவும், அப்படி தூங்கிவிட்ட நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு கோள்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை வைத்து தான் வறட்சி மழை இதெல்லாம், மழை பொழிவதற்கான ஒரு அமைப்போடு கூடின நிலையில்
அதாவது இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தா தெரியும், எந்த நவகிரகத்தில் எந்த ஒரு சுவாமியும் ஒன்றே ஒன்று நேருக்கு நேர் பார்த்து கொள்ளாது. அந்த மாதிரி அவைகள் நின்றிருக்கும். இன்றைக்கு ஆலயங்களில் நாம் பார்க்கின்ற அந்த வடிவத்தை நமக்கு நவகிரகங்களை நிற்கச் செய்து நமக்கு தந்தவர் இடைக்காடர் அப்படின்னு ஒரு கருத்து. அந்த வகையில் தன்னுடைய வீட்டுக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கின்ற நவகிரகங்களை அவர் வந்து மாற்றி படுக்க வைத்து விடுகிறார். விடிந்து அவர்கள் எழுந்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அன்றைக்கு இரவே பெரும் மழை வந்து வெள்ளம் வந்து வீட்டிற்கு வெளியில் வந்து வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. கண் திறந்து பார்த்த நிலையிலே ஆச்சரியம், கோள்களுக்கு எப்படி மழை பெய்தது, எப்படி வெள்ளம் ஓடியதுன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு இந்த கோள் நிலை உங்களுடைய நிலை இப்படி இருந்தால் மழை, அதனால் சாப்பிட்டு நீங்கள் தூங்கும்போது உங்களையெல்லாம் நான் மாற்றி இப்படி நிறுத்தி வச்சுட்டேன், நான் இப்படி செய்யவும் உங்களுடைய பணி இப்படி ஆகி தடைப்பட்டிருந்த மழை இருக்கிறதே அது நீங்கி மழை நன்றாக பெய்து இன்றைக்கு பூமி குளிர்ந்து விட்டது என்று இடைக்காலர் சொன்னார். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், இது விரிவாக சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆக இன்றைக்கு நவகிரகங்கள் ஆலயங்களில் இருக்கிற நவகிரகங்களை யார் இப்படி வைத்தது என்று சொல்லும்பொழுது இடைக்காலரை தொட்டு இப்படி ஒரு கதையை அவர்கள் சொல்லுவார்கள். ஆக இடைக்காலத்தில் வந்தது தான் இந்த சன்னதி. இந்த நவகிரகங்களை பற்றி சொல்லும்பொழுது ஞானசம்பந்தர் எழுதின கோளொரு பதிகம் இருக்கிறதே அதுதான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. வேயூர் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமையால் அணிந்தன் உளமே புகுந்தவதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்த சுவாமி கோளொரு பதிகம் 9 கோளுக்கும் 9 பாடல் நான் சொன்னது வந்து முதல் பாடல். இதை பாடினால் போகும் கோள்கள் வந்து நம்மளை பெரிய அளவில் பாதிக்காது, பாதித்தாலும் நமக்கு தெரியாது, நமக்கு அருள் சக்தி நமக்குள்ளே மிகுந்து நமக்கு வந்து தாங்கி கொள்ளக்கூடிய வல்லமை வந்துவிடும் அப்படிங்கிறது தான் இது. கோளொரு பதிகம் பாட சொல்லியிருக்கிறார், அனுமன் சாலிசா பாராயணம் செய்ய சொல்லியிருக்கிறார், மற்றபடி அவரவர்கள் கடமையை அவரவர்கள் மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது கோள்களால் வருகின்ற எந்த விதமான உட்பாதமும் நம்மளை எதுவும் பண்ணாது, நமக்கு அதற்கான காரண காரியங்கள் தெரியும் அப்படின்னு தான் பெரியவர் சொல்லியிருக்கிறாரே தவிர, அவர் வந்து கோள்களை பற்றி தனியாக சனி என்று எடுத்துக்கொண்டோ அல்லது சூரியன் என்று எடுத்துக்கொண்டோ அவர் வந்து தனியாக ஒரு பிரத்யேகமாக பிள்ளையாரை பற்றி பேசினது போல, பெருமாளை பற்றி பேசினது போல, கிருஷ்ணனை பற்றி பேசினது போலெல்லாம் அவர் பேசினதாக எனக்கு நான் அறிந்த வரையில் நான் என்னுடைய தேடலில் எனக்கு கிடைக்கல என்று தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே.